மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5 அவ்வளவு முறை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாட்ரா கேமிங் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட்டுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ போட்டியாடா, ஆச்சு அப்டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது வீடியோ போட்டியாடான்னு கேட்டீங்கன்னா போட்டேன். எத்தனை வீடியோடா போட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான் போட்டேன். ஸோ மிச்சம் மற்ற வீடியோல யாரா போடுவாங்க நாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போடணும், போடுறதுக்கு எனக்கு பிடி இது தோண மாட்டேங்குது, கண்டென்ட்டு கிடைக்கல. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி வந்த மேட்ச் தான். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம குவாட்ரா கேமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா பூய் ஆப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிறேங்க. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கடா இது பார்த்தீங்கன்னா சாதா கிளாஸ் கூட தான். ஃபஸ்ட் ரவுண்டு எங்கே பார்த்தீங்கன்னா சென்டோசாவில் வந்திருக்கு, ஆளுக்கு அடிச்சுட்டு மாஞ்சிக்கிறானுங்க. நம்ம இங்கிருந்து நம்மளுக்கு கொத்துக்கறியை போட்டு அனுப்பிச்சி விட்டுவானுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் குடு 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 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா மூ என்னடா மாட்டு மாதிரி அடிக்காமல் ஓடுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆபத்தில் இருக்கும்போது முதல்ல அடிக்கக்கூடாது, தப்பிக்க பார்க்கணும். ஏன்டா ரிவே பண்ணும்போது அமௌண்ட்டு போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிச்சிடக்கூடாதுன்ட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஹெட் விழுந்துருச்சு. ஸோ நம்மளை துரத்திட்டு வரமாட்டான், நம்ம என்ன பண்ணுவோம், குடு குடு நிறையா ஓடி போயிட்டு அவன் எங்கேயாவது உட்காந்து மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கும்போது அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ்மெண்ட்டு கொடுத்தா தான் போகிறோம். அப்புறம் அவன்லாம் தேவையில்லை, நம்ம மூவ்மெண்ட்டு கொடுத்தா தான் வர முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான், இப்போ அவனுக்கு உழுவும் பாருங்க மண்டையிலேயே, சாவு சாவு அடி போடு அவனுக்கு, ஒரு அடி ஹெட்சாட் விழுந்தனே அவன் நம்ம நம்ம மற்ற பிளேயர்லாம் என்ன பண்ணுவாங்க, அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பாங்க, நானே அழுத்தி தான் முடிப்பேன். ஏதோ ஒரு ஞான உதயம் திரும்பி என்னமோ மூவ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல போயிட்டு அவன் ஹீல் பண்ண வருவான், வரலனா முதல்ல அவனை அழுத்தி விட்டுட்டு வந்துடணும். என் ஹெச்பி பார்த்தாலே தெரியும், வந்து 48 HP தான் வச்சுருக்கேன். ஸோ அவங்க ஆப்போனண்ட்லாம் வெறித்தனமாக விளாண்டானுங்க. நார்மல் கிளாஸ் ஸ்குவாட்லேயே அப்போலாம் சொல்ல போனால் நிறைய பேர் வருவானுங்க, பார்த்தா பொசுக்குன்னு வந்து நின்றுட்டான். ஏன்னா ஐயோ ஆறுலேயே நிற்கிறேன், நம்மளுக்கு அவனுக்கான்னு பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் நெட்ஒர்க் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா 200 300 நிற்கிது. நல்ல வேலை அவன் அவன் ஒரு தப்பு பண்ணி விட்டான், என்னடா தப்பு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபிஷ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனுக்கு வேறு நெட்ஒர்க் வேறு இது போல் என்ன சொல்ல, நெட்ஒர்க் வேறு ட்ரிப்ளைன் போயிட்டு இருக்க போல். எனக்கும் ஆஸ் வெல் அஸ் 400ல் இருக்குது. அவன் ஃபிஷ்ட் அடிக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். இதுதான் மூமெண்ட்டு, நம்ம அமௌண்ட்டு போடுறா தாயே அப்படின்னு அமௌண்ட்லாம் போட்டு வேலை செய்ய விட்றான் அவனை. பதிலுக்கு அடிக்காமல் இருந்தால் சரி தான். இப்போ என்னாச்சுன்னா என் கஸ்டமர் சுடி அப்புறம் என் செட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மாறி போச்சு. ஏன்டா மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தன் ரூம் மேட்ச் கூப்பிட்டானு போனால் ரூம் மேட்ச்க்குள்ளே போனோன்னே என் கஸ்டமர் சுடி எல்லாம் சின்ன சின்னதாக மாறிடுச்சு. இதுவே சின்னது தான், இதுக்கு மேலே சின்ன சின்ன எல்லாம் டிஃபால்ட்டாகவே மாறிடுச்சு. அதை கொண்டு வரும் முன்னாடி ஹெட்ஷாட்லாம் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. நம்ம என்ன தான் அடிக்க என்ன அடித்தாலும் ஒரு நிலம் வந்து தொலைய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஏதாவது போடணும் அப்படின்னு. ஆமாம், இந்த கிளாசிக்கு ரேங்க்டு அப்படின்ல ஒரு மோடு இருக்கே, அதெல்லாம் விளாடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விளாடுவேன். இப்போ வந்து அந்த கிளாஸ் கோர் ரேங்க்டு சீசன் முடிஞ்சோடனே இப்போ டைமண்ட் ஒன்று வந்தாச்சு, இன்னும் ஒரு 3 டயர் மாறிட்டோன்னு வைங்களேன், ஹீரோயிக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து இது போடுறேன், என்ன போடுறேன் இருங்க போல உங்களுக்கு மண்டையில் அடிச்சிடும், போடு சாத்தி வுட்டு சதுர வுட்டு டொரட்டோ டொட்டர் நல்லா இருக்கல பாட்டு. இது ஏன் பாட்டு கேமிங் தமிழன் பாட்டு. அரே யார் இப்போ தான் மெசேஜ் பண்ணுவானு மாதிரியான 8 8. ஓகே, அப்புறம் என்ன சொல்ல, மறக்காமல் பூயாடியில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் 100 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு இன்னும் எத்தனை தருவோம், 13 ஃபாலோவர்ஸ் தான் தேவைப்படும். டேடரே இவன் யாரா கடக்கு இருக்கு போல, டேடா குளோவில் போடுறான், ஐயோ குளோவில் விட மாட்டேங்குது பார்த்தீங்களா. இதாங்க நான் ஒரு வந்து ஒரு பச்சை எனக்கு சிஸ் எனக்கு நல்ல ஃபோனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெறித்தனமாக இல்லாம், இந்த 3 GB வாங்கி வச்சுட்டு ஸ்க்ரீனும் உடஞ்சி போச்சு, இதில் உள்ள பக்கு வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐயோ வர க்ளூவால் தேடி போடுறேன்னா க்ளூவால் இல்லை. அதே மாதிரி இந்த நீங்கள் ஃபஸ்ட் ஒன்லேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லேட்டாக தான் கிராஃபிக்ஸ் வருது. நான் அப்புறம் 1 இயர் இயர்ஃபோனில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ மற்றபடி என்ன கேட்க போகிறேன், ஒன்லி லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப். ஏன்டா ஃபேமஸ் சுற்றி கீழே போகிறீங்கிட்ட, எனக்கு ஃபேமஸ் வந்து சுத்தமாக அடிக்கவே தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பேன். இது வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி வந்த கேம் பிளே, சி லேண்ட கேம் பிளே எல்லாம் ஒன்று தான். அதனால நம்மளுக்கு வந்து ஃபேமஸ் அடிக்க தெரியாது. அப்டேட்டுக்கு அப்புறம் ஏதோ லைட்டாக அப்படி பின்னாடி பின்னாடி அது ட்ராக் ஒழுகுது. நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோன்னா வேறு வழின்றதே இல்லை. ஸோ எவனா வருவானன்னு பார்த்தா எவனையும் காணும். சரி, கிரெனேட்ல இங்கே வீசிட்டு இருக்கானுங்க, இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா பீ ஸ்டாம். இது என்ன இல்லை இல்லை பீ ஸ்டாம்லாம் இல்லை, இது ஒரு ஓசி ஓசியில் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கின ஒரு காஸ்டியூம் தான். ஸோ நானும் பொறுத்திருந்து பார்ப்பேன், காத்திருப்போம் காத்திருப்போம் பொறுமையாக காத்திருப்போம் அப்படின்னு போடு. இங்கே ஒரு குளோவல், இப்போலாம் குளோவல் விழுகும், எனிமிக்கிட்ட வந்து அடிக்கும் போது தான் குளோவல் விழுகும். நம்ம தான் கிரெனேடு கிங் ஆச்சு, போட்டோன்னா நாக்கடிப்போம்னு சொல்லி வீசினா இந்த கிரெனேடு எரிச்சலாம் வந்துச்சு. பார்த்தா வெடிக்கணா கீழே அவனும் இல்லை போல. சரி, நம்ம குளோவில் மாற்றிட்டு அங்கங்கே ஃபயரிங் இதாக சவுண்டு கேட்குது, இவங்க எங்கே சுடுறனுங்கிற எனக்கு எவனுக்கும் கண்ணுக்கு வர தெரில. தெரிஞ்சாவது ஒரு கிரெனேட் எங்கே வீசலாம், பார்த்தா எவனுமே கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறான். இங்கிட்ட வந்தாவது தெரியவனு பார்த்தா அடக்கிருக்குப்பால எவனும் தரல. சரி டேய் பொறுத்தது போகுண்டா போய் அடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இருங்க
அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே அப்படின்னு பட்டு நம்ம ஒரு இன்ட்ரோலாம் கிரியேட் பண்ண போகிறோம். இன்ட்ரா பெரிய என்னடா, ஆமாம் நீ பெரிய பெரிய 1 மில்லியன் யூடியூபர் மாதிரி ஏதோ டன் 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 அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டெலாம் போட்டு அப்படியே கேமிங் அப்படின்னு ஒரு பேர்லாம் வந்துச்சு. அதில் எங்கடா கேட்டீங்கன்னா அது பார்த்தேன், ஒரு நாள் எனக்கே பிடிச்சிருச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. போட்டு என்னடா பிளேஸ் ஒன்று ஆஃப்லைனா, அதனால் நான் அதெல்லாம் இப்போதைக்கு போடுறதில்ல. ஒரு 2-3 இதே கிரியேட் பண்ணேன், பார்க்க எனக்கே சகிக்கலை. ஸோ இனிமேல் நம்ம வந்து சொந்த முயற்சியில் தான் கிரியேட் பண்ணு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ட்ரோ காத்திருக்கு. ஒரு இன்ட்ரோன்னு சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஆன்டே ஆன்டேனா என்ன ஆன்தம் ஏதோ ஒன்று அதை போட்டுக்கலாம். டே வாடா வாடா, ஐயோ 9:30 வருது, என்னடா லேடி கேரக்டர் ஷார்ப் ஷூட்டர் வச்சு 9:30 வருது, கிரெனேட் வீசுவேன், கீழே விழுந்துடும், சந்தோஷம் பொங்குது. ஏ சரி நான் கீழே விழுந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், இவனை அழுத்தலான்னு போனால் ஒரு பச்சை புள்ளைய முதுகில் போட்டு அடிக்கிறீங்கடா, டே உனக்கு அறிவு இருக்கா, ஏ இல்லை உனக்கு அறிவு இருக்காளே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் போடு. நம்ம டீம் நான் கிடச்சிட்டு சரி ஹீல் பண்ணுங்கடா, சலாம் 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 சாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணுங்கடா, நான் ஒரு கீழ் அடிச்சுக்கிறேன்டான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் மேட்சே முடிக்கப்பானுங்க. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது, நான் எத்தனை கீழ் அடித்தேன்னு கூட தெரில, எத்தனை ஃபஸ்ட்டில் 2 இப்போ 3, ஐயோ மொத்தம் 3 கில் தான் அடிச்சிருக்கோம் போல, டே ஒரு கில் தான் விட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சி ஊதானுவா. என்னடா கெஞ்சிடா உனக்கு வெக்கமாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெக்கமாக இல்லை, ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் விக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோ ஸ்குவாடி, அவனுக்கும் ஒன்றும் புரியாது, அதனால் விக்கிட்ட மட்டும் சொன்ன முடிஞ்சால் எடுத்துக்கூட அப்படி இப்படின்னு. இப்போ எதுக்கு குத்துறேன்னு எனக்கும் தெரில அவனுக்கும் தெரில. சரி எப்படியாவது இந்த தடவை ஒரு ஹெட்சாட்டை போட்டு மண்டையிலேருந்து ஹெல்மெட்லாம் செதற விட்டுருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட வேங்கியாக ஓடினேன். வெறி கொண்ட வேங்கியா ஓடணுமா, ஓடி என்ன சரி பார்ப்போமா, மேலே வந்தேன் ஒருத்தர் ஓடி வந்தான், ஓ அட்ரா அட்ரா அட்டே ஓபி ஹெட் ஷாட் கைஸ், ஓபி ஓபி நம்ம கிரெனேடு கிங்கு, இவங்க வேற கிரெனேடு வீசுறா விட்டு வீசுறான், ஐயோ ஐயோ கீழே விழுந்துருச்சு, டேடே அடுத்தது ஒரு கீழ் தான்டா, அதை ஏன்டா ஐயோ பாரு இவனுக்கு டேடே இவனுக்கு ஒரு ஹெட் விழுந்துச்சு, ஐயோ சிக்கலாம் இல்லை இல்லை அவன் என்ன பண்ணிட்டான். சரி இங்கேருந்து நான் ஆளை கடவுன்னு பார்த்தா கிரெனேடு உள்ளே வீசுறானுங்க பட்டாருன்னு, டேடே ஒரு கில்லாவது கொடுங்கடா, ஏன்டா கஷ்டப்பட்டு அடிக்கிறதே ஒரு கில்லு, அதையும் தூக்கிட்டு போட்டீங்க என்னடா பண்ணி, இப்போ எதுக்குற இங்கே ஸ்மோக்கு போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலையே சமாளிக்கணும்ல, டேமேஜை மட்டும் கொடுக்கறது நான் கடிக்கும் போல போடுறான் இவன் ஆடுறான் இவன் ஆடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் பெரிய கொம்பட்டக்காரனாக இருப்போம் போல அடிச்சு க்ளோவில் அமுத்தியும் உள்ளது கேட்டால் பக்கு நொகுன்னு த்ரீயா போகிற, ஐயோ விக்கி வந்து ஹீல் பண்ணுறா ஹீல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவன் ஓடி அந்த நேரத்தில் படுத்துருவேன், நம்மளால் அடிச்சு போட்டுருவான், எவாடா இப்போவே கண்டை கெட்டது அப்படி எந்திரிச்சுட்டு இப்போ பாருங்கள் எமோட்டை மட்டும் பாருங்கள் விக்கிக்கு சீனாக இருக்கும், ஏ ஹீல் பண்ண சொன்னடா எமோட்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண பட்டன் இந்த மாதிரி. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் கிளாஸ் ஸ்குவாட் வீடியோலாம் வராது, முடிஞ்சளவுக்கு நான் அந்த ஹீரோய்க்கு முடிச்சுட்டு ஹீரோய்க்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளாசிக் வீடியோலாம் எடுத்து வச்சு போட்டுக்கிறேன்.